வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் நம்ம விஜய் டிவியில் உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்குகிற பிக்பாஸ் ஷோ இப்போ ரொம்பவே பிரபலமாக இருக்குது இதில் கலந்துக்கிட்ட ஒரு முக்கியமான போட்டியாளர் தான் நடிகை ஜனனி ஐயர் இப்போ அவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய சோகமான விஷயம் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் தொகுத்து பிக் பிக்பாஸ் ஷோ அறுபது நாட்களை கடந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு இதுல மக்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு போட்டியாளராக இருக்கவங்க தான் ஜனனி ஐயர் இந்த பிக்பாஸ் ஷோல மற்ற போட்டியாளர்களால் விஷப்பாட்டில் அழைக்கப்படுறவங்க தான் ஜனனி ஐயர் ஜனனி ஐயரை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருக்கும் பிடித்த போட்டியாளராக தான் இருந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு செய்கிற சில விஷயங்களால சக போட்டியாளர்களையும் மற்றும் மக்களிடையும் கொஞ்சம் வெறுப்பை ஏற்படுத்தியிருக்காங்க நடிகை ஜனனி ஐயருக்கு கார்த்திகானு ஒரு தங்கச்சி இருக்காங்க இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதுல ஜனனி ஐயரை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களும் மேலும் ரொம்ப பெரிய ஒரு சோகமான விஷயத்தையும் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்க சொல்லும்போது ஜனனி ஐயரோட செல்ல பேர் வந்து அச்சுன்ட்டும் அவங்கள வீட்டில் எல்லாரும் அஸ்வினின்னு கூப்பிடுவாங்கன்ட்டு சொன்னாங்க மேலும் அவங்களுக்கு லாங் டிரைவ் போகிறது ரொம்பவே பிடிக்கும் மேலும் ஜெயனி ஐயர் அவர்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அது போலவே தான் அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்லேயும் இருக்காங்க அதனால பிக்பாஸ் டைட்ல வின் பண்ணுற வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசியாக அவங்க பேசும்போது எங்களுடைய தாய்மாமா அதாவது ஜெயனி ஐயருடைய தாய்மாமா இறந்துட்டாரனோ இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க பிக்பாஸ் ஹவுஸில் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வெளியே வந்துருவாங்கன்றதுனால அவங்களுக்கு இன்னும் அந்த விஷயத்தை தெரியவேப்படுத்தலைன்ட்டும் கண்கலங்க சொல்லியிருந்தாங்க ஜனனி ஐயர் அவர்கள் தன்னுடைய தாய்மாமா இறந்தது கூட தெரியாமல் பிக்பாஸ் ஹவுஸில் இருக்கிறத நினைக்கும்போது அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க மேலும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ